அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இது ஒரு லெக்சர் கிளாஸ் மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோமே. நம்ம மியூச்சுவலாக ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸு வியூஸு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் வரும். நம்ம அந்த லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு ஃபர்தராக போக முடியும். அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட இதை பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் ஃப்ரீயாக பேசணும், தவறாகுமோ ஒரு மாதிரி அப்பீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்களுக்கு என்ன இப்போ ஐயா கருத்து கேட்டுட்ருக்கீங்க, பிரச்சனைகள் என்னன்னு தெரியுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீடு சொல்ல வேண்டியது இந்த மாதிரியே டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, அப்படி இதான் ஒரு ப்ராட் கைட்லைனு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ஏதோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் இருக்கோம். எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், வேலையில் ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்கும். அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல நமக்கு பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு நம்மளுடைய மன இயல்பினால் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த மன இயல்பை எப்படி மாத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சு. இது ஒரு சாதாரணமான காமன் ப்ராப்ளம். எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம், வால்யூம் வந்து கேட்கல, ரொம்ப கம்மியா இருக்குன்னு போட்டிருக்காங்க. வேற ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்ல முடியுங்களா? வால்யூம் கேட்க முடியல அப்படின்ட்டு. என்னுடைய வால்யூம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை நார்மல் செட்டப். வேற ஏதாவது கமெண்ட் கொடுங்க, வால்யூம் எப்படி இருக்குன்னு. மதியழகன் ஃப்ரம் பிரான்ஸ் அவங்க வந்து குட்ன்னு கொடுத்துருக்காங்க. பிரபாகர் திருவண்ணாமலை, டன்சர் கேட்குது, இன்னர் பெட்டர் இருக்குமா கேட்டேன் அப்படின்னு. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கேட்குதுன்னா சரி, தட் இஸ் ஓகே, வி வில் ப்ரொசீட் வித் தட். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு அனுபவம் இருக்கத்தான் செய்யுது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சு அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகள் வரும்போது நமக்கு என்ன தீர்வு? என்ன பிரச்சனைகள் வராமல் இல்லை, தீர்வும் ஆயிருக்கு. என்ன அதுவும் த மோர் த எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம் 15 வருஷம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பிரச்சனைகள் வந்திருக்கு, அதுவும் சால்வ் ஆயிருக்கு. ஆனால் அது ஒரு திருப்திகரமாக இல்லை. இதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்குங்கிற ஒரு கேள்விக்குறியோட நம்ம நடத்தும். இப்போ இந்த அவுட்லைனோட, இந்த பார்டர் லைனோட நான் என்ன பண்றேன்னா, ஒரு 6 கைண்ட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் வந்து கிளாசிஃபை பண்றோம். ஸோ இந்த 6 கைண்ட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல எப்படி நம்ம அதை டீல் பண்றதுன்னு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தா நம்ம மியூச்சுவலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருமே இதில் வந்து பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தட் ப்ரோக்ராம் வில் பி மோர் வேல்யூஃபுல் மற்ற எல்லாருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வெளியே வரும். ஐயாவுடைய புக்கு மட்டும் வெளியே வந்தால் ஒன்றும் இம்பேக்ட் அவ்வளவு இல்லை. உங்களுடைய அனுபவம் சேர்ந்து வரும் பொழுது அதனுடைய மதிப்பு வந்து ஹையாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னு நான் அந்த ஸ்லைடு போடுறேன், எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்கேன் பார்ப்போம்.
நம்ம போட்டிருக்கோம் தொழிலகத்தில் இயல்பான பிரச்சனைகள் ஏற்படுகிறது, இயல்பை எப்படி மாற்றுவது. அவர் கன்க்ளூட் பண்ணிட்டார், பிரச்சனை வருது, பிரச்சனை இயல்பினால தான் வருது, அந்த இயல்பை எப்படியாவது மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஆங்கிள் தான் அவரு யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கிறது தப்பா ரைட்டா, அவருக்கு எங்க அவரு மாற்றம் வேண்டி இருக்கு, அவருக்கு என்ன புரிதல் இருந்தா அவருடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும், அந்த மாதிரி நம்ம வியூ பண்ணுவோம். இப்ப இதெல்லாம் ஒரு 6 பாயிண்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். இது 6 ஃபைனல் கிடையாது, 6 மேலேயும் இருக்கலாம், நீங்களும் ஆட் பண்ணலாம். என்ன ஒரு பிராட் கைட்லைனுக்காக எப்படி நம்ம திங்க் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 6 பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ஓகே ஐ வாண்ட் டு ஆட், இல்லை அதுல கேள்வி கேட்கணும் அப்படின்னா நம்ம இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன் அமங் அவர் செல். இப்போ ஒருத்தர் பேசுறாரு, ஆபீஸ்ல ஆர்னுடைய நான் வேலை செய்யற இடத்துல, நான் ப்ராஜெக்ட் பண்ற இடத்துல யாராவது எனக்கு பேசிட்டாங்கன்னா பிடிக்கலன்னா கடுஞ்சொல் செயல் பேசிடுறான், கோபமா திட்டிடுறான் அப்படின்றாரு. அதனால எல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அவருக்கு புரிதல் இந்த கோபம் என்னுடைய இயல்புனிலிருந்து வருது அப்படின்ட்டு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப கேட்கிறாரு எப்படி நான் இயல்பை மாற்றுவது அப்படின்னு. அப்படியே அவருக்கு அடிஷனலா ஒரு கேள்வியும் கேட்கிறாரு, நான் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கேன், அந்த வேலை செய்யும் போது பேரலா வேற எங்கமா எண்ணங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஐ திங்க் இந்த ரெண்டு இஷ்யூ காமனா ஒருத்தர்த்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இது ஃபேஸ் பண்ணல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி ஆபீஸ் இல்லாம கூட இடத்துலயே கூட நம்ம இந்த பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டோம். ஆபீஸ்ங்கிறது ஒரு தொழிலகத்துலங்கிறது ஒரு இடத்துக்காக சொன்னது, அது இல்லாம ஜென்ரலாவே இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம தான் செய்யுது. ஸோ இவரை எப்படி நம்ம லீடு பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு கமெண்ட் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இட்ஸ் அ குரூப் டிஸ்கஷன் கைண்ட். அதாவது கோபம் எண்ணங்கள் எக்ஸ்ட்ராவாக ஓடிட்டுது வேலை செய்யும் போது. அந்த எண்ணங்கள் எக்ஸ்ட்ராவா ஓடிட்டு இருக்குன்னா மத்தவங்கள பார்த்து அவன் இதை செய்ய மாட்டேங்கிறான், இதை செய்ய மாட்டேங்கிறான், அதெல்லாம் இருக்கும். அது வாங்க, இட்ஸ் அ குரூப் டிஸ்கஷன், வந்தானா அதனுடைய இது ஹெல்த்தியா இருக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுடைய வியூ என்ன, இதில் இது இதில் உங்களுடைய வியூ என்ன. அசர் வந்திருக்காங்க. அசர் நான் உங்களை அட்மிட் பண்றேன், வெல்கம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க. நைஸ், இது வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் நேட்டிவ் சேலம் சார், இப்போ ஒர்க்கிங் சென்னையில, இப்போ சென்னையில இருந்து பேசுறேன். சென்னை சொல்லுங்க சார். உங்களோட இது நான் பார்த்துருக்கேன் சார், நிறைய மன இயல்பை பத்தி நீங்க நிறைய பேசிட்டு இருக்கீங்க. அதுல நிறைய வீடியோஸ் இருக்கனால இப்போ கன்ஃபியூஸ் நான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கனால உங்களை கொஞ்சம் விட்டும் கொஞ்சம் மாறி மாறி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களோட இதெல்லாம்.
இப்ப அதுல ஃபர்ஸ்ட் நான் பாத்துல வந்து மன இயல்ப அதாவது அப்ப அப்பட இருக்கலாம் நான் இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்கிறத வச்சு நான் பேசுறேன். மன இயல்புங்கிறது வந்து இயற்கைனால ஜெனட்டிக்ஸும் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வீடியோல சொன்ன மாதிரி நான் பார்த்தேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட அப்பாவோட இயல்பு நிறைய இருக்கு, அது ஜெனட்டிக்ஸ்ல அது நிறைய இருக்கு. சேம் இந்த மாதிரி கோபமா இருக்கட்டும், ஒரு பதட்டமா இருக்கட்டும், இது எப்பயுமே வந்துட்டு நிறையவே இருக்கு. இப்போ நம்ம ஐயா சொல்ற மாதிரி அந்த பிரவாகம் நிலை தேவமணி ஐயாவோட ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணாலும் இப்போதைக்கு ஆரம்ப கட்டத்துல இயல்பை மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. ஆனா என்னோட அனுபவத்துல ஒரு சில நேரத்துல ரொம்ப கோவப்பட்ட மனிதர்கள் நான் முன்னாடி பார்த்தவங்களாம் இப்போ ஓரளவுக்கு மேன்மையா மாறியும் நான் பார்த்திருக்கேன். ஸோ இயல்பை நம்ம அந்த புரிதல் இருந்தா இயல்பை கொஞ்சமா மாத்தலாம்ங்கிறது என்னோட கருத்து இது வரைக்கும். வேற யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறாங்களா? We'll discuss on this. வாங்க, somebody else? கம்பராஜன் ஐயா அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்கய்யா. வணக்கம். வணக்கம். இயல்பை வந்து மாற்றவும் நம்ம முயற்சி பண்ண வேண்டும். நம்ம வந்து எப்படின்னா நம்ம கான்செப்ட் பிரபாகத்தில் இருக்கிறப்ப அந்த சூழலை நம்ம வந்து எதிர்கொள்ள வேகங்களும் எதிர்கொள்ள ரெடி ஆகிட்டோம்னா இயல்பு ஓரளவு தன்னால் மாற நினைக்கும். கோவப்படுற இயல்பு இருக்கும், ஆனால் சூழ்நிலையை பார்க்குறப்ப அங்கே வந்து நம்ம அறிவு நிலையில் புறத்தில் என்ன செய்யணுங்கிற அந்த ஒரு சின்ன கேப்பில் நம்ம வந்து அதை யோசிக்கிறப்ப அந்த நம்ம கோவப்படப்படுங்கிற ஒரு இயல்பு தன்னால் நம்மளுக்கு வந்து மன அசக்திகள் இருக்கும். அதனால் இயல்புங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறும். அது மாற்றணும் அப்படின்னு முயற்சியே பண்ண வேண்டாம். தன்னால் அந்த சதுர சரௌண்டிங்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். அந்த மாதிரி பழகிட்டு இருந்தால் தான் அது கொஞ்சம் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரியா, உங்களுக்கு கருத்து நல்லா இருக்கு. நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவ்வளோதானே. ஓகே, வேற யாராவது? ஓகே, வாங்க. மதியம் பிரான்ஸ் நைஸ் இட் இஸ் வாங்க. சார் வணக்கம். சார் பிரபல சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு முதல்ல நன்றி கிடந்த வணக்கங்கள். நிறைய உங்களுடைய சர்வீஸ் ரொம்ப வேல்யூபுல்லான உள்ளது. அது உங்க கூட டிஸ்கஷன் பண்றது ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம் செலக்ட் பண்றீங்க, ரொம்ப அதுக்கு நான் ரொம்ப நன்றி நன்றி சொல்லணும். நன்றி சார். அதெல்லாம் எல்லாம் ஐயாவுக்கு சார், ஒண்ணும் சொல்லுங்க சார். இப்ப மன இயல்பு பத்தி பேசும்போது மனம் வந்து இயல்பாதான் வேலை செய்யுது. அதுல போய் நம்ம எந்த குறிக்கீடும் செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனம் இயல்பா வேலை செய்யறதுனாலதான் அந்த மனம்னு சொல்றோம். இப்ப அது அது தன் இயல்பை மாற்றும் போது அது அறிவுன்னு சொல்லிடுவோம். இப்ப ஒரு மன இயல்புன்னு பார்க்கும் போது ஜெனட்டிக்ல அப்ப சார் ஒருத்தர் முன்னாடி கேட்டாரு. இப்ப அவங்க அப்பா இது எல்லாருக்கும் தாத்தா அப்பா அந்த அந்த ஜெனட்டிக்ல வந்து அந்த இயல்பு படி இப்ப நடை உடை பாவனை உடல் உருவம் எல்லாமே வந்து அது வந்து வருது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பிரச்சனைய அதுலயானா நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்ப அதுல இப்ப பாத்தீங்கன்னா அதனோட வெளிப்பகுதி வந்து சொல்லு செயல்ல தான் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். நம்மளுடைய இப்ப ஒருத்தவங்களை இப்ப நான் ஆபீஸ்ல இப்ப அலுவலகத்துல வேலை செய்யறோம். இப்ப பிரச்சனை வருதுங்கும் போது இப்ப நம்மளுக்கு அவ பிடிக்கல, ஒரு கோபம் வருத ஒரு மேனேஜரை நம்மளுக்கு அவரை திட்ட முடியலன்னாலும் அவர் இப்ப மனசுக்குள்ள நம்ம திட்டாலும் அவர் ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இது சொல்லா இல்ல செயலால நம்ம வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கலாங்கிற பிரச்சனை. இப்ப என்னமா இருக்கிற வரைக்கும் அது வந்து மன இயல்பிலே இருக்கலாம். அது மனம் எப்படி இயல்பா இருக்குதோ அதனுடைய வெளிப்பாடுலதான் நம்ம கவனம் செலுத்தணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்துன்னு வச்சுக்கலாம். நன்றி, நன்றி, ரொம்ப ஷார்ப்பா சொல்லிட்டீங்க, நன்றி. ஏ பண்றேன், வேற யாராவது கருத்துக்களை சொல்ல வரீங்களா? வாங்க, கம் ஃபார்வர்ட்.
கொஞ்சம் லேட்டாக வந்தவங்களுக்காக அந்த இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஒரு தடவை போடுறான். அது இந்த செட்டப்பை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து டாபிக் வந்து தொழிலகத்தில், அதாவது நம்ம வேலை செய்கிற இடத்துல இயல்பினால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. என்னுடைய இயல்பினால எனக்கு பிரச்சனை வருது, நான் எப்படி இயல்பு மாற்றுறது அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது ஒரு நார்மலான இயற்கையான ஃபீலிங் தான். இப்போ இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இவரை எப்படி வெளியே எடுக்கலாம், அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கருத்து வச்சிருக்கலாம். இப்போ அசார் வந்தார் பேசுறதுக்கு, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக சொன்னாங்க. அதே மாதிரி கம்பராஜன், ஓகே, அதே மாதிரி மதியழகன் ஐயா பேசுனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கடுஞ்சொல், அதாவது கோபம், திட்டிடுறாரு, அதெல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, எனக்கு பிடிக்கலை டகார்னு திட்டிடுறேன், எனக்கே பிடிக்கலை, என்னுடைய இயல்பு அந்த மாதிரி இருக்குது, வேலை செஞ்சிட்ருக்கேன், வேறு என்னென்னமோலாம் ஓடுது சைடில் அப்படின்ட்டு மொதல் ஒரு பிரச்சனையை வச்சுருக்கோம். இது என்னுடைய இயல்பாக இருக்கு. அவரே சொல்லும் பொழுது இது வந்து இல்லை இல்லை இது தப்புன்னு சொல்ல முடியாது. என்ன இப்போ இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இட் நைஸ். வாங்க, வேற யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. வினோத் சேலம் அன்மீட் பண்ணியிருக்கேன், வாங்க. நீங்க அன்மீட் பண்ணிட்டீங்க, அன்மீட் பண்ணிட்டு நீங்க வந்து பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வினோத் சொல்லுங்க. ஐயா அதாங்க ஐயா, ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கவனம் செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு தொழில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கவனம் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம அதை சரி பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அது பிரச்சனையும் உண்டாகுது. நம்மளோட புரிதல், இந்த புரிதல் வந்த பிறகுதான் அதை நம்ம சரி பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நம்ம அந்த அகத்த பக்கமே திரும்புறதில்லை. நம்ம புறத்துல மட்டும் என்ன கவனமோ அதை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து இந்த புரிதல் வந்த பிறகுதான் நம்ம இந்த அகங்கிறது தானா நடக்கிறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்ச பிறகுதான் அந்த அகத்தைய தூக்கி கீழே போட்டுரும். போட்ட பிறகு வந்து நம்ம புறம் நல்லா நேர்த்தியா செஞ்சுக்கிட்டு வச்சுங்களேன், அது இயல்புங்கிறது அது தானா நடக்கிறங்கிற ஒரு புரிதலுக்கு வந்துடும். நன்றி, நல்லா சொன்னீங்க, கிளியரா ஷார்ப்பா. ஓகே பண்றேன். பிரபாகர் திருவண்ணாமலை ஐயா வாங்க, நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேன். வாங்க ஐயா, நீங்க இதுல சொல்லியிருக்கிற எல்லா தகவலுமே சரியானது. எனக்கு வந்து இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் நிறுவனத்துக்கு கீழே கொஞ்சம் ஒரு 6 மாசமாவே நான் வந்து நிறைய இடங்களை பார்க்க வேண்டியதுருக்கேன். ஒரு கிளீனிங் ஏரியானா அதை பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பான். அவனுக்கு பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப கடும் சொல்லால பேசிடுவேன். அப்போ என்ன ஆகுனா அடுத்த நாள் போனால் அது சரியா இருக்கும். அது என்ன அவன் என்ன திட்டுறான் திட்டலன்றதெல்லாம் நமக்கு பெருசாக கன்சிடர் பண்றதில்ல. ஆனால் எனக்கு என் வேலை நடக்கணும், அவ்வளோதான். என் வேலைனா நான் ஒரு நிறுவனத்தில் இருக்கேன், அந்த நிறுவனம் எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு, நான் அதை கரெக்டாக செய்யறேன்ற ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ கொஞ்ச நாள் அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயாவோட நிறுவன புத்தகங்கள்லாம் படிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, அடுத்தவங்களுடைய மனசை ரொம்ப காயப்படுத்துறோம் அப்படின்ற உணர்வு அடுத்தவே எனக்கு வந்துடும், அடுத்த செகண்ட் எனக்கு வந்துடும், ஐயோ நம்ம திட்டோம் அப்படின்னு. ஆனா எனக்கு எனக்கு என்ன பொறுத்த மட்டும் என் வேலை கரெக்டா செய்யலன்றதுனால நான் திட்டினேன், அவ்வளவுதான். ஆனா அந்த வார்த்தைகள் ரொம்ப கடுமையா கூட திட்டிருக்கேன், அது வருத்தப்பட்டதும் உண்டு. ஒண்ணு, இப்போ ஒரு சமீப காலங்கள்ல ஒரு 3-6 மாசமா நான் என்ன பண்றது இல்ல, மைல்டா சொல்லுவேன், ஆனா முன்ன மாதிரி வேலை பாக்குறது இல்ல, பெருசா கண்டுக்க மாட்டேன். கண்டுக்க மாட்டேன், பாத்துக்கப்பா இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோ, அப்ப இது முடிச்சோ டிரான்ஸ்போர்ட்ல டிரான்ஸ்போர்ட்ல இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கா இல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டா, முன்னாடி எல்லாம் பர்ஃபெக்ஷனா ஒவ்வொருத்தையும் கேட்டுட்டே இருப்போம், ஒவ்வொருத்தையும் ரொம்ப ரைடு விடுவோம்னு சொல்ற மாதிரி எல்லாரும் பிடிச்சி ரொம்ப ஷூட் பண்ற மாதிரி பேசிடுவேன். பட் ஆனா அது ரெண்டு நாள் அது கிளியர் ஆயிருக்கு. அப்ப இப்ப நான் ரொம்ப என்னைக்கு நான் என்ன சாத்வீகமா ஆக்கணும், அதுல அன்னைக்கு அவங்க என்ன பண்றது, ஓ சார் வந்து ஏதோ ஏதோ மாற்றம் இருக்கு அவர்கிட்ட வந்து, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, முதல்ல நம்ம கிட்ட முன்னாடிலாம் ரெகுலரா வந்து ஆகணும், என்ன வந்து காலையில 10 to 11 எல்லாரும் மீட் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் கொடுத்துருப்பேன்.
இப்ப என்னன்னா என்னை யாரும் கூப்பிட்டு பயந்து முன்னாடி வந்துட்டு இருந்தவங்க இப்ப என்னன்னா பயந்து அப்படி சொல்லக்கூடாது பட் அவங்களுடைய டியூட்டி தான் அது அந்த டியூட்டியை வந்து இப்ப நம்ம சரியா பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கு. ஆனா அவங்க அந்த வேலையை அவங்க கரெக்டா முன்ன நடந்த பர்ஃபெக்ஷனோடு இப்ப அந்த பர்ஃபெக்ஷன் இல்லை. அப்ப அதுக்கு காரணம் நம்ம கோவப்படாதா இல்லை அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா, அவங்கள மாறணும் எல்லாம் மாறணும். இங்க 200 பேர் வேலை பார்க்கறாங்க, எனக்கு இல்லை 200 பேரும் ஒரே அட் அ டைம்ல மாறுவாங்கன்னா மாற முடியாது, அதுக்கு சாத்தியம் இல்லை. என்னதான் நான் மாத்திக்க ட்ரை பண்றேன் பட் ஆனா முன்ன இருந்த எக்ஸ்பெக்டேஷனை இப்ப நான் எதிர்பார்க்கறேன் ஆனா அது நடக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப அப்ப ஒண்ணு நான் அவங்கள வேலை வாங்காம விட்டனா அப்படின்றது தெரியணும். ஒண்ணு ஏன் மனசாட்சிக்கு நான் வந்து பரவாயில்ல நான் யாரையும் திட்டலன்ற ஃபீல் எடுத்துக்கணுமா? நான் யாரையும் திட்டலப்பா இப்ப 3 மாசமா 6 மாசமா நான் யாரையும் ஒரு ஒரு கார்டனரையோ ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒரு ஆளையோ இல்ல ஒரு கிளீனர் ஆளையோ ஒரு செக்யூரிட்டி டீமையோ ஒரு இல்ல லேப் அட்டன்ற அந்த டீமையோ ஒரு டீமையும் நம்ம என்ன பண்ணல, கடுஞ்சொல்லால சொல்லலன்ற ஒரு ஃபீல் இருக்கு அவ்வளவுதான். பட் ஆனா என்னது நான் பார்க்க வேண்டிய வேலைகளை அது சரியா இருந்ததான்னு பார்த்தா ஒரு 70-80% தான் இருக்குது, ஒரு 60-70% கரெக்டா இருக்கு. பட் நாம எக்ஸ்பெக்டேஷன் வந்து 100. நம்ம ஒரு தனியார் நிறுவனம், நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் இதுல இருக்கோம். சோ அப்ப நம்ம ஃபிக்ஸா இருந்தா தானே நல்லா இருக்கும்ன்ற ஒரு எனக்கு ஒரு மன கில்ட்டி ஃபீல் இருக்கு. ஐயா இதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாயிண்ட் என்னுடைய பாயிண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். முதல்ல வந்து கில்ட்டி ஃபீலிங் வருது அப்படின்றீங்க. ஆனால் கில்ட்டி ஃபீலிங் வந்து நமக்கு அங்கே இடமே கொடுக்க தேவையில்லை. என்ன நம்பர் ஒன், நான் அதுக்கு இடம் கொடுத்தாச்சுன்னா அது வந்து ஒரு லூப் ஹோல் மாதிரி அது உள்ளே வந்து உங்களுடைய எனர்ஜியெல்லாம் இழுத்துரும். கோபம் பயம் வருதோ அதே மாதிரி தான் அந்த கில்ட்டியும் வருது. அந்த கில்ட்டி வர்றது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே அதுக்கு இடமே இல்லை, தூக்கி குப்பையில் போகணும். இருக்கிறதுல மோசமான உணர்ச்சி வந்து அந்த கில்ட்டிங்கிற உணர்ச்சி. ஏன்னா அதில் ஜாஸ்தி இருந்தோன்னா ஜாஸ்தி தான் ப்ராப்ளம் ஆகும். திஸ் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து உங்கள் மெத்தடு வந்து சாஃபன் பண்ணியிருக்கீங்க. அந்த சாஃபன் பண்ணதுனால அவங்க வந்து சரியா பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நீங்க வந்துருக்கு, உங்களுக்கு வந்துருக்கு. ஓகே, இப்போ வந்து சத்தம் போட்டிருந்தானா அவங்க நல்லா செஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது. கரெக்ட். இப்போ வந்து சத்தம் போடாம அவங்க 70% வரைக்கும் செய்யறாங்க. சத்தம் போடாம என்ன பண்ணலாம்ங்கிறது உங்களுடைய கேள்வி. கரெக்ட். இப்போ வந்து சத்தம் போடாம வந்து நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தா முடியும்னா, என்ன நீ இதை விட்ட நீ இதை விட்ட நீ பாயிண்ட் அவுட் பண்ணானா கொஞ்ச நாளைக்குள்ள அவனும் அதை மாறுறதுக்கு நல்ல வாய்ப்பு. இல்ல சில பேர் வந்து திட்டினா தான் வருவானா அப்ப திட்டுறதுக்கு உங்களுக்கு புல் வாய்ப்பு. அந்த திட்டுறதுங்கிறது கோபம் காமிக்கிறதுங்கிறது லாஸ்ட் ரிசார்ட், நாட் த ஃபர்ஸ்ட் ரிசார்ட். ஏன்னா அது உங்களையும் பாதிக்குது. கண்டிப்பா கோபத்தை எக்ஸ்பிரஷன் பண்றது உங்களையும் பாதிக்குது. 70% 60% பண்றது வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் தான். அது வந்து ஓகே அதாவது உங்களுடைய உங்களுடைய ஃபிகரை வச்சுக்கிட்டே அவங்க 60% பண்ணிட்டாங்க, அவங்கள் பிரகாரம் 100%. ஓகே, ஸோ நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்னா எஸ் தே வில் இம்ப்ரூவ். இது உங்களுக்கு லிட்டில் ஒன் மோர் ரவுண்ட் அடிஷனல் ஒர்க்கா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இது பண்ணியாச்சுன்னா இவர் திரும்பி வருவார் பாப்பாரு அப்படின்னு சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடும். உங்களுக்கு இந்த அடிஷனல் கோபம் வர்றது அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவுட் சைட் புற வேலை மேனேஜ்மெண்ட். இதுல முக்கியமா நீங்க வந்து 2 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, புற மேனேஜ்மெண்ட் அண்ட் அகத்துல எனக்கு குற்ற உணர்ச்சி வருது, நான் கோபம் பண்றது நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு. கோபம் வர்றது நிப்பாட்டிட்டேங்கிறது நல்ல ஒரு ஸ்டேட் தான். அதுல குற்ற உணர்ச்சி வர்றது தான் அவர் டு பி அவாய்டட்.
அந்த எனர்ஜி, இந்த குற்ற உணர்ச்சியை ஹேண்டில் பண்ற எனர்ஜியை வந்து ஒரு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஒரு 4 hours கழிச்சோ 3 hours கழிச்சோ பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சரியா போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா, சரியான நீங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதை நான் வந்து இனி ஒரு காலங்களில் அதை முயற்சி பண்ணி அதை சால்வ் பண்ணிடுறேன். அப்புறம் எனக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துலலாம் ரொம்ப ஒரு என்னென்ன இது நடக்கணுமே அது நடக்கணுமே, பஸ்ஸுக்கு எத்தனை மணிக்கு போகணும், எத்தனை மணிக்கு வந்துடணும், எல்லாரும் வரணும், ஒரு அந்த பிளானிங்கில் வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப அது நடக்குமா நடக்காத அந்த ஒரு ரொம்ப அதிகபட்சமான ஒரு கவலை இருக்கும். கவலைன்னு சொல்லணுமா, அதை எப்படி சொல்லணும்னு பேர் தெரியல எனக்கு. ஒரு இது நடக்குமா, இது நடந்துருமா, அது நடந்துருமா, ஒரு பயம் இருக்கும். அது முன்னாடி கூட ஒரு நிகழ்வு, நான் ஒரு 4-wheeler ஓட்டுறத ரொம்ப சிரமப்பட்டு இப்போதான் அதை வந்து திரும்ப இப்போ ஓட்டிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சங்கடம் இருக்கும் மனசு. வண்டி ஆனால் டிரைவரையும் கூட வந்தானே அவன் திட்டிகிட்டே இருப்பான், ஏ பிரேக் அடி பார்த்துப்போ அப்படி. பட் அது அவன் ஓட்டிப்பான், இருந்தாலும் ஒரு நம்ம தேவையில்லாத ஒரு விஷயங்களை நம்ம ஃபீல் பண்ணுவேன். அவனுக்கு நல்லா ஓட்ட தெரியும், அவன் நல்லா அவனை நம்பி தூங்கிட்டு போகலாம், இவ்வளோ தூரம் ட்ராவல் நான் 8 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவேன். பட் ஆனாலும் இருந்தாலும் நமக்குள்ள தேவையில்லாத பய உணர்ச்சியே நம்மளை இப்படி பண்ணிட்டு இருக்குனே தெரியாமல் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அது குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் வேற ஏதாவது சரியான வேற என்ன கைட்லைன்ஸ் இருந்தாலும் சொன்னீங்கனாலும் ஐயா மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில முத தடவை நான் வந்து ஐயா கூட பகிர்ந்துறேன். இது நாள் வரைக்கும் நான் நடக்கிறத காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பேனே தவிர இது நாள் வரைக்கும் நான் இந்த நிகழ்ச்சியில பேசினதில்லை. இன்னைக்குதான் முத தடவை ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கேன். சந்தோஷம் ஐயா, நீ எப்பனாலும் பேசலாம். ஐயா இந்த மாதிரி ஒரு இது அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோங்கிறது சர்வசாதாரணமா ஒருத்தருடைய இயல்புனால அந்த ஒரு டவுட்ஃபுல் ஃபீலிங் மேல வர்றது. ஓகே, அதை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல மட்டும் நம்ம பார்த்து மானிட்டர் பண்ற பழக்கத்தை டெவலப் பண்ணா போதும். இப்போ ஒரு ஆக்டிவிட்டிஸ் எடுத்தா ஒரு 10 பாயிண்ட்ல நீங்க ஒரி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 பாயிண்ட் விட்டுட்டு அந்த 1 and 10 மட்டும் நீங்க மானிட்டர் பண்ற மாதிரி ஹேபிட்டா கொண்டாந்தா போதும். சரிங்க, அதுக்கு இப்போ வந்து உங்க இன்டலெக்ட் வந்து அன்னெசரியா ஜாஸ்தியா இன்டர்ஃபர் பண்ணுது, பிகாஸ் அதனால டிசைட் பண்ண முடியல இமீடியட்டா. ஓகே, உதாரணத்துக்கு உங்க டிரைவர் டிரைவிங்கோட சந்தேகப்படுறீங்க, சந்தேகப்படுறீங்கன்னா உங்க இன்டலெக்ட் வந்து ஏதாவது இது ஆயிடுமோ அது ஆயிடுமோன்னு அது அது சொல்லுது. கரெக்டா, அது அதனால சரியா டிசைட் பண்ண முடியல. சரிங்க, சோ இப்போ வந்து அது வந்து இன்டலெக்ட் அப்படியே ஆண்டவன்ட்ட விட்டுருக்கு, அவ்வளவு கொண்டு போய் சேப்பான். பஸ்ஸுக்கு போகும்போது நம்ம அவ்வளவு ஒரி பண்ணிக்கிறது ஏன், நம்ம டிரைவர்கிட்ட ஒரி பண்ணிக்கணும். கண்டிப்பாக, அந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அந்த இந்த இது நேச்சரே மாறிடும். எப்படி கோபம் குறைஞ்சதோ இதுவும் குறையும். ஏன்னா இந்த கவலை சில நேரங்களில் தேவையில்லாத நானே நினைப்பேன், என்ன நானே வருத்திக்கிட்டது உண்டு. நம்ம இதுவோ நம்மளால தான் நடந்த மாதிரியும், நம்ம கூட நடந்த மாதிரியும், இது நடக்கலன்னா என்ன ஆகிறது, இது ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை செய்கிறோம். பட் ஆனால் அது 100-200% விசுவாசத்தோட வேலை செய்கிறதுனால என்ன ஆயிடுதுனாங்க ஐயா, ஐயோ இது நடக்கலன்னா இன்னைக்கு நமக்கு பாஸ் கிட்ட என்ன சொல்ல முடியும், ஐயோ முடிஞ்சிட்டு இன்னைக்கு அவ்வளோதான், நம்மளால நம்மளை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துட்டாரு, நம்ம வந்து அவங்க சொன்ன டைம்ல சொன்ன டேட்டுக்குள்ளே இதை முடிச்சாகணுன்ற அதனால என்னன்னா பல நேரங்கள்ல வருத்திக்கிட்டது உண்டு. ஆனா இதுக்கப்புறம் இப்பதான் தெரியுது அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, அது இறைவனுடைய சித்தம், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியதா இருந்தா அது நடந்தே தீர்ந்திருக்கும் அப்படின்னு. ஆனா இப்பனா நான் அதை ரொம்ப ஃபீல் பண்றேன். பட் பரவாயில்ல, இப்பயாவது நம்ம கத்துக்கிட்டனே, இப்பயாவது இதை பத்தி தெரிஞ்சுக்கவே ஒரு வாய்ப்பு கிடைச்சதே அப்படின்னு கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். பட் இது மட்டுமே போதுமானதா, இல்லை இன்னும் நான் வேற என்ன செய்யணும்னு எனக்கு சரி வர எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது இல்லாமல் மற்றவங்க பேசுறத நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேனான்ற ஒரு கவலை இருக்கு, அதையும் பார்த்துக்கணும் நம்ம. அதாவதுயா, நீங்க இப்ப இதுல இப்போ நீங்க உங்களுடைய அனுபவத்தை ரொம்ப கிளியரா சொல்றீங்க, ஸ்பெல்லிங் ஐ மீன் ரொம்ப நீட்டா சொல்றீங்க. இப்போ வந்து உங்க அட்டென்ஷன் வந்து வேலையில மட்டும் இருந்தா போதும், அந்த வேலை பண்ணும் பொழுது கரஸ்பாண்டிங்கா உங்களுக்கு ஒரு உணர்ச்சி உணர்வு என்னமோ ஒண்ணு வருது.
இது வேற நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. உங்களுடைய கோல் என்ன? இந்த வேலை நடக்கணும் அப்படின்ட்டு. தப்பே கிடையாது, அது ரைட்டு, அதான் உங்க டியூட்டி. ஆனா அந்த அது நடக்கும் பொழுது கரஸ்பாண்டிங்கா அந்த டவுட் ஒன்று வருது. இப்போ அந்த டவுட்டுக்கு நீங்க வெயிட்டேஜ் கொடுக்குற பழக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பாரம் தூக்கிட்டு வேலை பண்றீங்க. எப்படி வேலை பண்றீங்க? எப்படியும் வேலை பண்றீங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பாரத்தை தூக்கிட்டு வேலை பண்றீங்க. பாயிண்ட் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான். உங்களுடைய உங்களுடைய டெஸ்டினேஷன் ஆர் அவுட்புட் என்ன கொடுக்கணுமோ தட் இஸ் கிளியர் டு யூ. நீங்க அதை வாட்ச் ஐ மீன் அச்சீவ் பண்ணித்தான் ஆகணும்னு டிசைட் பண்றீங்க. தட் இஸ் ரியலி குட். ஆனா அதே நேரத்துல ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும் பொழுது இன்சைட் அகத்துல ஒரு ஃபீலிங் வரத்தான் செய்யும் எல்லாருக்கும். என்ன அதுல உங்களுக்கு டவுட் வருது. என்ன டவுட் வந்தானா அதுக்கு ஒரு கரெக்ஷன் ஏதாவது இருந்தா தான் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம்னு டவுட்டே கேரி பண்ணிட்டு போகும் பொழுது உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் ஹெவினஸ் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, அந்த டவுட் வர்றது வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு பக்கம் ஏறும், ஒரு பக்கம் இறங்கும். அது அது வந்து இட் இஸ் இந்த ஐயாவுடைய புரிதல்னால மட்டும் இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பக்கம் இறங்கும், ஒரு பக்கம் ஏறும். அது டவுட்டோட எனர்ஜி வந்து கம்மியாயிட்டே வரும், ஒர்க்கிங் எனர்ஜி ஜாஸ்தியே வரும், ஜாஸ்தி ஆயிட்டே வரும். நல்லது ஐயா, நல்லது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன செய்யணும்? இப்போ அது இப்போ இன்னைக்கு ஒரு ப்ராசஸ் ரொம்ப இம்மிடியேட்டான ஒரு ஒரு ப்ரோக்ரஸ் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக உட்காரணும், அவர் எங்கே பாஸ் வரணும், அது அது டீல் முடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க பிஃபோர் டே, முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தான். அப்போ அந்த நேரத்துக்குள்ள முடிக்குமா முடிக்க முடியுமா அப்படின்னு தேவையில்லாமல் அந்த சிந்தனை நானாக உருவாக்கிக்கல. அது முடியும்ன்ற என்ன உள்நம்பிக்கை இருக்கு, அதை நானும் எங்கேயோ இருந்து அவர் டெல்லியிலேருந்து வருவார் அங்கேருந்து முடிச்சிருவோம். பட் ஆனா ஏன் தேவையில்லாம எனக்கு வேலை செய்யறத விட அந்த டயர்டை என்ன ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா டே அன்னைக்கு டே ஃபுல்லா என்ன ரொம்ப டயர்ட் ஆக்கிடும். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும், பிசிக்கல் பாடியில நான் ஏதோ ரொம்ப பல சுமைகளை சுமந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவரே ரொம்ப என்னப்பா இவ்வளவு டயர்ட் ஆயிட்ட நீ போய் ரெஸ்டடுன்னு சொல்ற அளவுக்கு நம்மள நவோ நம்ம பெரிய கடுமையான வேலை பார்த்த மாதிரி ஒரு. பட் அது இயல்பான வேலைதான், நான் இல்லைனாலும் இன்னொரு ஆள் செய்வார். எக்ஸ் நம்ம ஒரு பெரிய ஆளுன்ற ஒரு ஃபீல்லாம் இல்லை எனக்கு. பட் நான் எக்ஸ் இல்லைன்னா ஒய் போய் செய்ய போறாரு அந்த வேலையை. பட் ஆனா நான் நம்ம நோய் இந்த பெரிய வேலை செய்யறோன்ற ஒரு ஃபீல் நமக்கு வந்துருச்சா இல்ல அது நடக்காதுன்னு நினைச்சேன். இதுல வந்து ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான். அது வேலை நடக்கிறது அப்படிங்கிறது புற வேலை, கரெக்டுங்களா? அப்புறம் அது அது நடக்க அது நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உணர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வரத்தான் செய்யும். ஓகே, இப்போ அந்த உணர்ச்சியை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது தான் கேள்வி. நீங்க உங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த ஊக்கம் வரும் அங்க இருந்து. எங்க எங்க டவுட் வந்ததோ அது போயிட்டு அங்க இருந்து ஊக்கம் வரும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஐயாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு வந்துட்டீங்கன்னா இது நல்லா உள்வாங்கி பிராக்டிக்கல் லைஃபுக்கு கொண்டாந்து டவுட் வருது, டவுட் ஆஃப் செகண்ட்ல போகுது. நீங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஊக்கம் வரும். அப்புறம் வந்து உங்க உங்களுக்கு அந்த வேலையில வந்து அந்த ஜாய் கிடைக்கும் பண்றது. அதே மாதிரி உங்க உங்க வேலையை வந்து ஒரு ஒரு 10 செக் பாயிண்ட்ஸா வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அது செக் பாயிண்ட்டை மட்டும் மானிட்டர் பண்ணிட்டே போகலாம். நல்லது ஐயா. சரி, அதாவது நீங்க த்ரோட் மானிட்டர் பண்றதும் இருக்கு, செக் பாயிண்ட் மட்டும் மானிட்டர் பண்றதும் இருக்குது. இதெல்லாம் அப்போ புற வேலை மேனேஜ்மெண்ட் தான். பரவாயில்ல, கண்டிப்பா ஐயா. முக்கியமா இதுல இதுல ஐயாட்ட இருந்து கத்துக்க வேண்டியது, நம்ம புறத்துல ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது நம்ம அகத்துல வந்து ஒரு வகையான உணர்ச்சி வந்தே தீரும். இது இயற்கை. என்ன அதை தூக்கிட்டு வேலை செய்யறோமா இல்லாட்டி வேற என்ன பண்றோமாங்கிறது வேற வேற ஒண்ணும் இல்லை. நம்ம வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணா அது ஊக்கம் வரும்,
இல்லாட்டி அந்த பாரத்தோட வேலை இருக்கும் அவ்வளவுதான். ஐயா நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி பிரபாகர் ஐயா. ஓகே, திங்க் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். நன்றி, நான் உங்களை மீட் பண்றேன். சோ தி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆசார் அவங்க கேட்டது, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பதில் சொன்னாங்க. ஐயா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு கேட்டோம்னா, நமக்கு வந்து வேலை செய்யற இடத்துல கோபம் வருது, அப்புறம் வேலை தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருது, அது இயல்பினால் வருது, நான் இயல்பினா எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து உணர்ச்சிகள் வரத்தான் செய்யும், உணர்ச்சிகள் நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு இன்டலெக்டுக்கு புரியணுங்க. இப்போ ஒரு ஒரு லேப்டாப்போ இல்லாட்டி ஒரு மொபைலோ வாங்குறீங்க, அதை எப்படி புரிஞ்சிக்கிறது, எப்படி யூஸ் பண்றதுன்னு புரிஞ்சிக்கிறது ஒரு முக்கியமான வேலை, அது அறிவோட வேலை. அதை 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 புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த நம்ம ஆண்டவன் கொடுத்தது இந்த பாடி பிளஸ் மைண்டை, அந்த மைண்டை வந்து கொஞ்சம் நம்ம ஒர்க்கிங் ஸ்டைல புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டானா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அதை மனசில் வந்து புறத்தோட வேலை செய்யும் போது அகத்தில் உணர்ச்சிங்கிற பகுதியில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த இயல்புங்கிறது அங்கே தான் இருக்கு, அங்கே நம்மகிட்ட ஒரு கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஆனால் அங்கிருந்து வந்தது அதுவா அவுட்புட்டுக்கு போகாது, அந்த அவுட்புட்டு போறது நம்ம கையில தான் இருக்கு, அது அப்படியே மாத்திடலாம். இப்ப இந்த குரூப்புக்கு வந்தவங்க நிறைய பேர் சொல்லி இருக்கிறது, ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இங்க வந்த பிறகு எனக்கு கோபம் வர்றது கம்மியாயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி, இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதாவது நம்ம வந்து கவனம் வந்து இந்த வெளிப்புறத்தில் செய்ய வேண்டிய வேலையில் இருக்கும்போது இந்த கோபம் வந்தது, கோபம் வரட்டும், ஏன்னா கோபம் மட்டும் போயிடும், நமக்கு வந்து அந்த கோபம் டேமேஜ் பண்ணாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. டேமேஜ் பண்ணாது. அது ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கோபம்னு வச்சுக்குவோம், உங்கள் பாஸ் கோபப்படுறாரு உங்கள் மேலே, நீங்க பாஷை திருப்பி திட்டுறது இல்லையே. அதே இது ரோட் சைட்ல எவனா ஒருத்தன் திட்டுறான், அவனா அடிக்கவே போயிடுறீங்க நீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உணர்ச்சி எது வந்தாலும் அந்த செயல்பாடுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுது. இந்த புரிதல் நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஓகே, ஸோ அந்த வேலை செய்யும்போது நிறைய வேற என்னென்னலாம் எண்ணங்கள் வருது அப்படின்னா, நம்ம மனசில் வந்து நிறைய டெபாசிட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அப்படியே தான் வரும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக வந்து அந்த வேலையில தான் இருக்குன்னு வச்சு, அந்த எக்ஸ்ட்ரா எண்ணங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் தான் போகணும். உங்களுடைய அட்டென்ஷன் வந்து வேலையில் இருக்கும் பொழுது அது வரும் போகும், வராமல் இருக்காது வரும் போகும், ஆனால் உங்களுடைய கவனம் எல்லாம் அது அதில் தான் இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். வேலை பண்ணிடுறோம், ஐயோ தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி, அதாவது காலையிலேருந்து வேலை பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு, வீட்டுக்கு வந்த பிறகு தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு அதனால வந்து ஒரீஸை சுமக்குறது, இல்லாட்டி மார்னிங் வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணிடுறது ஒரு வேலையை, ஈவினிங் ஆஃபீஸுக்குள்ளேயே ஐயோ மார்னிங் தப்பு பண்ணிட்டேன்னா இப்படி பண்ணியிருக்க கூடாத அப்படின்னு நினச்சிட்டோம்னா நமக்கு வரக்கூடியது ஃப்ரீ கிஃப்ட் வந்து வருத்தம் ஒரி. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது ரெண்டாவது கேள்வி. இது இவருக்கு தெரியுது இயல்புதான் வருது அப்படின்னு, எப்படி நான் இதை சேஞ்ச் பண்றது அப்படின்னு, இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க. எதையும் கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
சம்பராஜன் ஐயா, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். அப்படி ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அதுல போய் லாக் ஆகி தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேன்னு போறாங்க. அடுத்து என்ன செய்யறது? அந்த தப்பை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன செய்யறது? செயல என்ன செய்யறது? அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு உடனே அதுல அட்டன் பண்ணணும். குற்ற உணர்வு விட்டுட்டு அதுல அட்டன் பண்ணாக்க இது வந்து சிறப்பாக. அதே மாதிரி தப்பு பண்ணிட்டோம்னா முதல்ல வந்து பார்த்துக்கணும், சும்மா பயப்படக்கூடாது. உண்மையிலே தப்பு பண்ணிட்டோம்னா கில்ட் ஆகாம அடுத்த ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்க அகத்தை பார்க்கணும். புறத்துல என்ன செஞ்சா அது ரெக்டிஃபை ஆகும் உடனே, அதுக்கான தேவைய புறத்துல செயலை செஞ்சோம்னா செயல் தான் இங்கே முக்கியம். சரி சரியா, நன்றியா. வேற யாராவது கருத்துக்களை இதில் சொல்ல விரும்புறீங்களா? வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? அதர்வைஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். ஓகே, ஐயா சொன்ன மாதிரி அது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தான்னா நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஒரு ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வேற வேலை ஏதாவது அது கரெக்ட் ரெக்டிஃபிகேஷனுக்கு ஒரு சான்ஸ் இருந்தான்னா இருக்கணும். பட் ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடியே அது கிளியராக யோசிச்சு நமக்கு டிசைட் பண்ண முடியலன்னா நம்ம பாஸ்கிட்டையோ தெரிஞ்சவங்கட்டையோ கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம டெசிஷன் எடுக்கலாம். அப்படி டெசிஷன் எடுத்துட்டு பண்ணி முடிச்சாச்சு, தப்பாயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ரிசீவ் பண்ணிக்க வேண்டியதுதான், ஒத்துக்க வேண்டியதுதான். ஆமா தப்பாயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒத்துக்கிற தன்மை வேணும். ஒத்துக்காம நம்ம ஃபைட் பண்ணோம்னா அப்புறம் அதனால வருத்தம், அதனால தேவையற்ற உணர்ச்சிகள் நம்மளை பாதிக்கும். நீங்க நல்லா யோசிச்சு கிளாரிஃபை பண்ணும்போது தப்பு ஆக போறது இல்லை. ஏதாவது ஒரு கேல்குலேஷன்ஸ்ல தப்பு ஆறதுக்கு சான்சஸ் உண்டு, 100% ரைட் ஆகுங்கிறது சொல்ல முடியாது. ஏதோ ஆச்சுன்னா அதனால அதுல இருந்து நமக்கு தெரியக்கூடியது நல்லது, ஒரு பாடமா இருக்கும். அந்த பாடத்தை வச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல நம்ம கைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்ப்போம். அறிவினால் முடியவில்லை என்ன பண்ணுவது? அறிவினால் முடியவில்லை என்ன பண்ணுவது அப்படிங்கிறது கேள்வி. என்ன பாயிண்ட்னா, சில சிச்சுவேஷன்ல வந்து கால்குலேட் பண்ணி பாக்குறாரு அறிவை வச்சு, இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணா இப்படி ஆகும், இப்படி பண்ணலாமா இப்படி ஆகும், இப்படி பண்ணானா இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவை பேஸ் பண்ணி தான் வேலை செய்ய போறோம். அந்த அறிவு வந்து கன்க்ளூசிவா ஒரு பாயிண்ட்க்கு வர முடியல அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன் ஸ்டேஜில போயிடும். அப்போ நம்ம மனசு வந்து குழப்பம்ங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளிவிடும். ஏன்னா நான் 3-4 ஐடியா இருக்கு, கால்குலேட் பண்ணி பார்த்தேன், டிசைட் பண்ண முடியல, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்போ மன வருத்தங்கள், குழப்பங்கள் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகும், நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஜாஸ்தியா வரப்போகும். அவர் ஏன் அந்த மாதிரி நினைக்கிறாருன்னா, என்னுடைய மன இயல்பு வந்து டிசைட் பண்ண தெருல இருந்துச்சு, என் மனசு இயல்பு வந்து டக் டக்குன்னு டிசைட் பண்ண மாட்டேங்குது, அவனை பாரு அவன் டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான், என்னை விட மார்க் கம்மியா வாங்கினவன் எப்படி டிசைட் பண்ணிட்டு போறான், என்னால வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபீல் பண்றான். ஓகே, ஐ திங்க் ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போதும் இயல்புக்கும் இந்த மாதிரி அறிவோட டிசைட் பண்ண முடியல, வேலை ஃபர்தரா மூவ் பண்ண முடியல அப்படிங்கிறவனுக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணலாம்? வாங்க யாராவது சஜஸ்ட் பண்ணுங்க. ஓ நைஸ், மதியழகன் ஐயா.
சார், இப்ப அறிவினால முடியல, நம்மளால முடியலன்னா மத்தவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணலாம். அதாவது இப்ப திருக்குறள்ல தெய்வத்தால் ஆகாதன் இயக்கி தன் மெய்வருத்த கூலி தரும்னு ஒரு குரல் ஒண்ணு இருக்குது. இப்ப தெய்வத்தாலே ஆகல, இப்ப நம்மளுடைய அறிவுப்படி நம்ம முயற்சி செஞ்சு நடக்கலங்கும் போது மற்றவர்களை நாடலாம், மற்றவர்கள அறிவு மூலியமாகவோ இல்லுடைய தன் மெய்வருத்த உழைப்பு தன்னுடைய உழைப்பு மூலியமாகவோ முயற்சி செய்யணும். அந்த காரியம் நடக்கணும் அங்கிறது வரைக்கும் மற்ற உதவிகள்ல இல்ல நம்மளுக்கு நம்மளால முடியாத சமயத்துல நம்ம அறிவு கேட்டாத போது மற்றவர்களை நாடி இது சம்பந்தமா தெரிஞ்சவங்கள்ட்ட உதவி கேட்கறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னதுக்கு ஒரு நல்ல வகையான தீர்ப்பு தான். ஏன்னா மற்றவங்கிட்ட கேட்டுட்டு நம்ம டெசிஷன் எடுக்கிறது ஒரு நல்லது, ஒரு சஜஷன் தான், தப்பே கிடையாது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு வந்து தீர்வு கிடைக்கும் நம்ம கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அறிவுக்கு வந்து இட்ஸ் அ லிமிட்டட் ஒன். இப்போ மதிகளன் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா, நம்ம அறிவுக்கு நான் தான் பெருசவன், நான் தான் ஃபைனல் அப்படிங்கிற ஐடியா வேணாம். எனக்கு தெரியலன்னா நான் நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுவேன், என்னுடைய அறிவுக்கு அது புரிஞ்சிக்கணும் அப்படின்ற அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லைங்களா? சோ அது ஒரு பாயிண்ட் டு பி, ஐ மீன் அது அது புரிஞ்சிக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு. நம்ம அறிவால நமக்கு டிசைட் பண்ண முடியவில்லை அப்படின்னா நாலு பேர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. அறிவு வந்து நான் தான் பெரு பெரியவங்கிற நினைப்ப இருக்கக்கூடாது. இது ஒரு நல்ல பாயிண்ட், அவத்துக்கலாம் 100%. வேற யாராவது இதை பத்தி கருத்து சொல்ல விரும்புறீங்களா? கம்பராஜன் ஐயா வாங்க. அறிவுனால முடிவு எடுக்க முடியாது, முதல்ல வந்து அந்த செயலை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும், பதற்றப்படாம தள்ளி வச்சுட்டு எக்ஸ்பர்ட்ஸ், ஓப்பன் ஹார்ட்டடா, ஈகோ இல்லாம எக்ஸ்பர்ட்ஸ் யாரு அதுல அனுபவப்பட்டவங்க இருக்காங்களோ அவங்களை போய் என்னுடைய சிச்சுவேஷன் எப்படி ஓப்பனா பேசணும். அங்க வந்து ஈகோவே இருக்க முடியாது, சரண்டர் தான் சொல்றோம்ல அந்த மாதிரி, எனக்கு இது தெரியலங்கிறத ஒத்துக்கிட்டு அதை வந்து நம்ம சொல்றப்ப நிறைய ஜசன்ஸ் உண்மையிலே கிடைக்கும். ரெண்டாவது நம்ம அந்த எல்லாம் தெரியுங்க மனப்பான்மையிலே முன்முடிவுக்கு வந்துடுறோம், இப்படித்தான் இது நடக்கும் அப்படி வரக்கூடாது. முன்முடிவு இல்லாம ஓப்பன் ஆர்ட்ல போய் தெரிஞ்சவங்க டெஃபரன்ஸ் கிட்ட இல்ல எக்ஸ்பர்ட்ஸ கேட்கணும். முக்கியமா ஈகோ இல்லாம இந்த போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டு, நாலு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டு நல்ல தீர ஆராய்ந்து அதை டீல் பண்ணா இந்த அறிவினால முடியாதத கொஞ்சம் சாத்தியமாக கொண்டாட வாய்ப்பு. ஓகே ஓகே, நன்றியா. ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க. அதாவது அறிவு வந்து என்ன, நான் வந்து என்னால் பண்ண முடியாதுன்னா அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைக்கக்கூடிய அதை ஒத்துக்கிற பொறுப்பு அண்டர்ஸ்டாண்டிங் அறிவுக்கு வேணும், அந்த புரிதல் வேணும் அப்படின்னு. இப்போ நம்ம இங்கே எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறது இல்லைன்னா நம்ம அறிவுக்கு இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம பண்ணுற வேலை நல்லா இருக்குங்கிறத சஜஸ்ட் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு, வேற எந்த விதமான பாயிண்ட் இல்லை. கவனிக்கிறத பாயிண்ட்ஸ் கவனிக்கிறதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டியதெல்லாம் இதுதான். இந்த புரிதல் இருந்தான்னா நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் பெட்டராகும் அப்படிங்கிற பாயிண்ட்ல சொல்கிறோம். இதில் இன்னொரு பாயிண்ட்டு நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். சில நேரத்தில் வந்து யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது, தள்ளியும் வைக்க முடியாது, ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்தால் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனும் வரலாம். அப்போ வந்து நம்ம அதாவது அந்த அறிவோடைய லிமிட்டேஷனை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னா ஆண்டவன் கையில் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஆண்டவன் கை ஆண்டவன் நம்ப நம்புறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு மூணு மெத்தட் இருந்தால் ஏதாவது ஒரு மெத்தடை சூஸ் பண்ணிட்டு பண்ண வேண்டியதுதான். என்ன எந்த மெத்தடுன்னு தெரில, ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு பண்ணலாம். அப்படி இல்லை திங் நான் எனக்கு நான் இது வரைக்கும் எல்லாம் நல்லது தான் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லது தான் நடக்கும்,
அப்படிங்கிற ஒரு நினப்புல ஆண்டவன் தேவையில்லைன்னா இந்த மாதிரி கூட நினைச்சிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா சில நேரத்தில் அந்த வேலை செஞ்சுத்தான் ஆகணுங்கிற கண்டிஷன்ல இருக்கும் பொழுது நம்ம அங்கே பிளாக் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம அங்கே நிற்க முடியாது. ஸோ அதை நினைச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி போகலாம். ஸோ இதுதான் இந்த அந்த பாயிண்ட்டுக்கு அவருடைய இயல்பு அவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்ன இடத்துல வர்ற ஆன்சர் என்னன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்கள் தான். அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். ஆபீஸ்ல அவங்க வேலை செய்யறாங்க, இது கூட தெரியலையா, ஒரு சின்ன வேலை இது கூட தெரியலையா சொல்லி விடுறாங்க, மனசு ரொம்ப வேதனைப்படுது. இது வந்து ரியாலிட்டி லைஃப். இது கூட தெரியலன்னு எவனா சொன்னான்னா நமக்கு வந்து மனசுக்கு சவுக்கடி அடித்த மாதிரி தான் இருக்கும். என்ன இங்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த சவுக்கடி எங்கே, இந்த மனவேதனை எங்கே ஃபீல் பண்ணி எதனால் வருதுன்னா இயல்புலேருந்து அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன அது தப்பு இல்லை, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏதோ ஒரு சின்ன வேலையாக தான் இருக்கு, இது கூட தெரியலையானுங்க வேலைக்காரன் மீன் வேலை கொடுத்தவர் வந்து சொல்லிட்டாரு. அதனால மனவேதனை வர்றது இயற்கை, எதிர்த்து இவரால் தாங்கிக்க முடியல. இவருக்கு என்ன புரிதல் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளை இவர் சால்வ் பண்ணுவார், இதுதான் கேள்வி. வாங்க ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா மனதின் செயல்பாடை பத்தி தான் இன்னொரு ஒரு ஆங்கிள் வந்து பேசிட்டு இருக்கோம். அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து, அதாவது நம்ம வேலை செய்யற இடத்துல அந்த மாதிரி ஃபீலிங் வந்தோம்னா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு, அத அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து எல்லா டயத்துலையும் வரும். இது கூட வேலை தெரியலையா அப்படின்றாங்க. ஓகே கம்பராஜன் ஐயா நான் அன்மியூட் பண்றேன். ஹலோ சொல்லுங்க ஐயா. அதையும் ஒரு தாட்டா எடுத்துக்கணும் ஐயா. சரி அதை எடுத்துக்கிட்டு, ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல தெரியாத ஒத்துக்கிட்டோம்னா அப்புறம் அந்த ஊருக்காக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் அடுத்ததவன தெரிஞ்சிடும். இது கூட தெரியலையாங்கிறது அது அவர் பாயிண்ட், உங்களுக்கு தெரியலைங்க தான் உண்மை, உண்மையிலே தெரியாட்டி உண்மை தான். அதனால் அதையும் ஒரு தாட்டை எடுத்துட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வத்தை இனிமேல் இந்த நிமிஷத்துலேருந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கிட்டு போகணும். சரி ஓகே நன்றி. வேற யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா இங்க? மதியழகன் ஐயா சார், இப்போ எனக்கு நான் வேலை செய்யும் போது எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. எனக்குன்னு கிடையாது, எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவர் டியூட்டி பார்த்துருந்தோம். அதாவது இங்கே எப்படின்னா நம்ம ஒரு கஸ்டம்ஸ் செக்ஷன் கார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, அவருக்கு மெசேஜ் இப்போ இந்த டாக்கி வாக்கில் பேசும்போது அவருக்கு மெசேஜ் வந்து ஃப்ரெஞ்சு அவ்வளோ அதிகமாக தெரியாது, அவருக்கு பாஷத்தை சரியாக கொஞ்சம் லாங்குவேஜ் பிரச்சனை அவருக்கு. இவங்க மெசேஜ் அனுப்புறத அவரு தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த கேள்விய வந்து அதுக்குள்ள ஒரு அதிகாரி வந்து கேக்குற, இது கூட உனக்கு இப்ப இந்த கேள்வி நீங்க கேட்ட கேள்வியே கேட்கலாம் நேரா பிரிச்சுல கேக்க, இது கூட உனக்கு இத்தனை வருஷம் வேலை செய்யற இது கூட உனக்கு தெரியல அப்படின்னு. இப்ப நீங்க இதே வார்த்தை, இந்த வார்த்தை நேரடியா வந்தது, இது கூட உனக்கு தெரியல இத்தனை வருஷம் வேலை பாக்குறீங்க இது கூட உனக்கு தெரியல அப்படின்னு, அது அவருக்கு அப்படியே ரொம்ப இதாயிட்டது. அதாவது ஒரு விஐபி கார் வருது, அந்த கார் பார்க்கிங் வேற வழியில அனுப்பணும், நான் வேற செக்ஷன்ல வேலை செய்யறேன், அந்த பேசுறது எனக்கு கால உழுது நமக்கு. அப்புறம் அவருக்கு போன் அடிச்சு சொன்னப்ப நான் இது மாரி சொன்னேன், இந்த மாரி இந்த கேள்வி கேட்டாங்க நீ இப்படி செஞ்சுட்டு, ஐயோ எனக்கு புரியல லாங்குவேஜ் புரியல. இப்ப பாருங்க அவருக்கு எல்லாமே நாலேஜ், நல்ல நாலேஜ் இருக்குது. ஆனா இந்த சமயம் இந்த சிச்சுவேஷன் பாருங்க, இதுல ரொம்ப டெலிகேட், அது நல்ல ஸ்கில்ஃபுல் ஆன. ஆனா இந்த பிரச்சனை என்னன்னா லாங்குவேஜ், இங்க என்ன பிரச்சனைனா இந்த புரிதல்ங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப
அந்த புரிதல்ங்கிறது சரியா நடக்கிறதுனால அந்த அந்த பிரச்சனைய அவரு சந்திக்கிற மாதிரி ஆயிட்டு. இப்ப அவரே என்கிட்ட கேக்குறாரு, ரொம்ப எனக்கு மன ரொம்ப கஷ்டமா இருக்குது, எல்லாரும் முன்னாடியும் கேட்டாப்ல எனக்கு ஒரு விஷயமாவே ஆயிட்டுது, இது நீ அத வந்து விட்டுரு, அத நடந்தது நடந்தது, இப்ப இதுக்கு இதுல வந்து புரிஞ்சுக்கிட்டீல, இப்ப வந்து இதுக்கு மேல அந்த தப்பு நடக்காதுல, இத வந்து ஒரு ரெக்டிஃபை பண்றதுக்கு சான்ஸ் எடுத்துக்கலாம், இத வந்து இதோட போட்டோம், இது வேற இடத்துல வேலை செய்யணும், இன்னும் அதிகமான நம்மளுக்கு ஒரு ஒரு அவமானமா கூட நடக்கலாம், இது அவமானமா எடுக்க தேவையில்ல, இது ஒரு கரெக்ஷனா எடுத்துக்க, இப்ப இதோட இத மறந்துட்டு இது ஒரு நம்மளுக்கு ஒரு சான்ஸா வந்து எடுத்துக்கலாம். இதுல தவறு, இதுல தவறு எங்கன்னு பார்த்தோம்னா அந்த புரிதல் தானே. புரிதல் வந்து அவருக்கு லாங்குவேஜ் மூலமா நடந்து சரியான புரிதல் நடக்கல அந்த இடத்துல. இப்ப அந்த இடத்துல எனக்கு மெசேஜ் புரியுது, இப்ப அவரு அந்த இடத்துல அவரு அந்த இடத்துல அவரு தான் செஞ்சாகணும் அந்த வேலைய, டூ லேட், அந்த அந்த டைரக்ஷன் சரியான சரியான இது செய்யல அவரு. அப்ப பாருங்க அந்த அந்த இடத்துல வந்து ஒரு மன வேதனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா வருது, அத வந்து வேதனை கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா அத வந்து நீங்க சொன்ன மாதிரி அதை ஒத்துக்குள்ளதான் வேணும், நம்மளுக்கு இந்த சூழ்நிலையால நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ அந்த வேலையை சரியான வேலை, நம்ம செஞ்ச வேலை சரியான வேலை கிடையாது. ஆனா சூழ்நிலை பாருங்க, ஒரு அவமானம் மத்த குள்ளைக்கு முன்னாடி பேசினப்ப ஒரு 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 அவமானம் தான் இருந்தாலும் அதுல வந்து நம்ம என்ன நம்ம என்ன தெரிஞ்சுக்கலன்னா இது ஒரு சான்ஸ், மத்த இன்னொரு தவறு செய்யாததுக்கு இது ஒரு சான்ஸ் அப்படின்னு மனவேதனை. இப்ப அவரு அவரு என்ன பண்றாருன்னா அவரு அந்த இயல்பு வந்து மனவேதனை தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாரு, அவரு அந்த இயல்பு வந்து மாத்த முடியுமான்னு நினைக்கிறாரு, மனவேதனை தான் அவர் நினைக்கிறாரு, அவர் திட்டினதை விட அவர் வந்து அதனால ஏற்பட்ட மனவேதனை தான் அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து நமக்கு புரிதல் என்ன வேணும், நம்ம அறிவுக்கு என்ன வேணும்னா இருக்கிற ஃபேக்டை நம்ம ஒத்துக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். தவறு பண்ணிட்டோம், இந்த தவறு வந்து இப்ப ஐயா பேசினது வந்து லாங்குவேஜ் புரியல அப்படிங்கிறதுனால சில பேருக்கு வேலை தெரியாம கூட இருக்கலாம், அதுவும் சின்ன வேலையா கூட இருக்கலாம், சில பேர் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கலாம், சில பேர் வேலை செஞ்சான்னா அவன் வந்து அந்த வேலையை அட்டன் பண்றதுக்கே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சுதான் கையை வைக்கிற டைப்பா கூட இருக்கலாம். இந்த மாதிரி டைப் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா அவன் திட்டு வாங்கிக்கிறது இதுதான், இத கூட செய்ய தெரியலையா அப்படின்னு. சோ மனவேதனை வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யும் மனவேதனை. அப்போ வந்து நம்ம அதை ஒத்துக்கிட்டு அதை இந்த தவறை ஒத்துக்கும் போது இந்த மனவேதனை கம்மியாகும். அது வந்து ஐயா சொன்ன மாதிரி ஃபியூச்சருக்கு அது நமக்கு ஒரு பாடமா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, டியூட்டியில அடிஷனல் அலர்ட்டாக இருக்கும். என்னுடைய இயல்பை மாத்தினாத்தான் இந்த மனவேதனை மாறும் அப்படின்னா அதுக்கு ரெண்டா நெக்ஸ்ட் பண்ற ரெண்டு க்வெஸ்சனுக்கு பதில் கிடைக்கும் நினைக்கிறேன். ஐயா மதியம் ஐயா நீங்க வேற ஏதாவது சொல்ல வரீங்களா? மீட் பண்ணிருக்கேன். இல்லைங்க, இல்ல இல்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து அவரோட மன இயல்பு வேலை செய்யுது இல்லைங்களா, இப்ப அவருக்கு வந்து அந்த ஒரு அவமானம் எல்லா எதிர்த்தாப்ல கேட்டாப்ல அப்படிங்கும் போது அந்த அவமானம் வந்து மன இயல்பு படி நடக்குது இல்லைங்களா, இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஞான புரிதல் வந்து கண்டிப்பா அவருக்கு உதவி செய்யும் நினைக்கிறேன். தவறு நடந்திருக்கு, இவருக்கு அந்த தவறுக்கு இவர் பொறுப்பு, அந்த அப்பொழுது வந்து அவரு பேசுறது அவருடைய ரைட்டு, அப்புறம் உள்ள வந்து ரியாக்ஷன் வர்றது இயற்கையோட ரைட்டு, எல்லாமே பாஸ் தான். அடுத்து இவர் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அது ஒத்துக்கிட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சாச்சு, அதோட சப்ஜெக்ட் க்ளோஸ், ஃபுல் ஸ்டாப், செமிகோலன் போடக்கூடாது. நன்றி. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒன்று வந்து மன அமைதிக்கு என்ன செய்யணும், அதாவது இந்த மாதிரி இந்த தொழிலகத்தில் போயிட்டு அங்கே பிரச்சனை எல்லாம் ஏற்படுது, எப்போ பார்த்தாலும் டென்ஷனு ஒரிசு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவருக்கு வந்து எனக்கு மனசு அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங்க. அதே கொஸ்டினை வந்து இன்னொரு மாதிரி கூட செய்யலாம், எனக்கு எப்பவுமே நல்ல இயல்பாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஒன் பை ஒன் எடுப்போம். மன அமைதிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதாவது என்ன நடந்தாலும் புறத்தில் என் மனசு வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அவர் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அவருக்கு நம்மளுடைய சஜஷன் என்ன? வாங்க, இப்போ புதுசாக வந்திருக்கவங்க கூட பேசலாம். இதில் நீங்க பேசும் பொழுதுதான் உங்களுடைய மாற்றங்கள் கிடைக்கும். ஆசார் முயற்சி பண்ணுங்க. Azhar, nice. Okay. I welcome. சந்தோஷம். வாங்க சார், பேசுங்க. அதுதான் சார், நம்ம இப்போ பேசுறது உணர்வுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. நம்ம புறத்துக்கான வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாவே ஒரு மன அமைதி கொஞ்சம் கொஞ்சமா வரும்ட்டு இப்போ அளவுக்கு எனக்கு புரிதல் இருக்கு. ஏன்னா முன்னாடி நான் இயல்பை பத்தி பேசினப்பவுமே வந்து ஆரம்பத்துல ரொம்ப இதா இருக்கு, இயல்பா இருந்தாலுமே கோபம் வந்தாலுமே அதை ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப் இருக்கு. நம்ம சரி ஒரு ஒரு புரிதல் வந்து அந்த கோவத்தை முன்னாடி ரொம்ப ரூடா ஹார்ஷா ரியாக்ட் பண்ணுவேன், இப்ப அது அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அதுலயே எனக்கு மன நிம்மதி ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ இது கண்டினியூஸா இன்னும் அதான் இப்போதான் வந்திருக்கேன் உள்ள, ஒரு 6 months இருக்கும். இப்போ இது இப்போதைக்கு புரிதல் வந்து தாட்ஸ் தான் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம புறத்துக்கான செயல் மட்டும் அதை பண்ணி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ, முன்னாடி மத்தியானம் பேசின மாதிரி அறிவு நமக்கு கம்மியா இருக்க பட்சத்துல அந்த ஒரு ஈகோ இல்லாம பிறர்கிட்ட ஒரு தாட்ஸும் உள்வாங்கிக்கிட்டு கொஞ்சம் அதான் ஃபிளெக்சிபிளா இருந்து போனாலே மன அமைதி நமக்கு உருவாகும்னு தோணும். மன அமைதினா என்ன நினைக்கிறீங்க ஆஜா? அதாவது ஒரு பெரிய அளவுக்கு ஃபைட் பண்ணாம ஒரு பேலன்ஸ், ஈக்வானிமிட்டின்னு சொல்லலாம் சார், ஒரு பேலன்ஸ். ஸ்ட்ரைட் லைனா இருக்குமா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காதா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், அந்த அப்ஸ் அண்டும் டவுனா இருந்தாலுமே அப்ஸுக்கும் சரி டவுன்ஸ்க்கும் சரி பெரிய அளவு ரியாக்ட் பண்ணிக்காம இதுவும் கடந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டோட இருந்தாலே ஒரு மன அமைதி இருக்கும்னு தோணும். வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ இந்த ஹோல் சேஞ்ச் ஒரு நல்ல சேஞ்ச் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஓகே, இப்போ இந்த சேஞ்ச் வந்தது எதனால்? Understanding or some other exercise? இல்ல சார், அது நம்மளோட இதுலயே நிறைய பேர் பேசிருக்காங்க. தியானம் எல்லாம் பண்ணனால உடல் சூடெல்லாம் ஆகி அது விட்டதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கேன்னு நிறைய நம்மளோட இதுல பேசிருக்காங்க. எனக்குமே நடந்திருக்கு, நிறைய பேர் சொல்ல விரும்பல, நிறைய இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாம் போயிருக்கேன். ரிலிஜியஸ் மேல பெரிய நம்பிக்கை இல்லைங்கிறதுனால எல்லா ப்ராக்டிசஸ் யோகா கிரியா இந்த மாதிரி எல்லா ப்ராக்டிசஸ்லயும் போயிருந்திருக்காங்க. அங்க என்ன ஒண்ணு சொல்லுவாங்க, இப்படி இருக்கேன் எனக்கு திரும்பவும் இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்ற ஒரு விஷயம், ஓகே அப்போ நீங்க அடுத்த கட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு அது பண்ணுங்க, அடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பயும் இல்லைன்னு சொல்லும் போது நீங்க சரியா பண்ணல அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ அது ரொம்பவுமே வந்து ஒரு முரண்பாடா இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல், இப்படிதான் வரும், இது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறப்பவே வந்துட்டு
அதுலயே வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துருச்சு. இப்போ புதுசுங்கிறதுனால அது டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல வந்துட்டு இங்க பண்ணாதான் ஜியோ மணி அடிக்கிங் பேசும்போது அவர் தான் சொன்னாரு சார், அந்த தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, பழைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, கிரட்ஜஸ் ரிவெஞ்ச் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்போ வந்தா டிராவல் பண்ணாதீங்க, உங்க பழைய இது வந்துகிட்டு தான் இருக்கும். ஒன்ஸ் அது நீங்க அப்படியே போ விட 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 தன்னால கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நான் போக போக பார்க்கும் போது அந்த இப்பவே ஓகே சார், இப்பவே பெரிய லெவல்ல ஒரு சேஞ்ச் இருக்கு. இங்க வந்து இப்ப இன் ஷார்ட் வந்து பை இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதானே? ஆமா சார், ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால தந்து ஹோல் புரட்டி போட்டிருப்பாங்க. ஆமா கண்டிப்பா. சோ அப்ப வந்து இவ்வளவு நாளைக்கு நாம வந்து வண்டி ஓட்டிருக்கோம் பட் எப்படியோ ஓட்டிருக்கோம். ஆமா ஆமா. இன்னொன்னு எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் இதுக்கு முன்னாடியுமே வந்து எனக்கு வந்து பகவத் ஐயாவை பத்தி தெரியாதப்பவே வந்து தியானத்தை விட ஞானத்தை பெரிய புக்கு வாங்கி நர்மதா பதிப்புல வாங்கி படிச்சிருக்கேன். அப்போ படிக்கும் போது எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, நமக்கு நம்ம கடந்து இங்க இருக்க சொசைட்டில வந்து ஸ்பிரிச்சுவல்னாலே ஒரு மிக கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் புக் படிக்க ஆரம்பிச்சேன், புக்ல ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. அப்ப பகவத் ஐயா பத்தி பெருசா ஒண்ணுமே தெரியாது, ஐயா சும்மா ஏதோ சாதாரணமான ஒரு புக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிட்டேன். எனக்கு என்ன காம்ப்ளிகேட்டாக இல்ல, நீங்க இது பண்ணுங்க, மூணே முக்காலுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்ப எந்திரிச்சு குளிச்சுட்டு தியானத்துல உட்காருங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதோ சாதாரண ஜஸ்ட் அனதர் புக்குன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அப்புறம் திரும்ப ஒருத்தர் சொல்லி திரும்ப அப்புறம் ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சா இந்த யூடியூப் சேனல் தான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது அதுக்கு முன்னாடி ரொம்ப இது பண்ண சார், ரொம்ப ஒரு மாதிரியான தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது டேம்ல இருந்து தொடர்ந்து தண்ணி மாதிரி கண்ட்ரோலும் பண்ண முடியாது, வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பிரபாகரன் சார் எல்லாம் பேசும்போது அப்படியே கில்ட்டி ஆகுது, ஒரு சேர்ந்து கில்ட்டி ஆகுது, கத்துணுமா என்னன்னு பண்றேன்னு தெரியல அப்படின்னு சார் கூட சொன்னா, மத்தவங்க டைமை எடுத்துக்கணும்னு ஃபீலா இருக்குன்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய பேருக்கு அது கிராஸ் பண்ண ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு அவருக்கு பேசும்போது. அதான் ஓரளவு தெரியும் போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு, எல்லாத்துக்கும் நடக்கும். எனக்கு என்ன ரொம்ப சைக்காலஜிஸ்ட் தூக்கம் வராம இப்பயுமே கொஞ்சம் ஸ்லீப்பிங் டிசார்டர் இருக்கு, சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப் தேவையோங்கிற அளவுக்கு எல்லாம் போயிட்டேன் நான். என்ன நினைச்சுன்னா, நமக்கு மட்டுமே இது வருது, நமக்கு மட்டுமே இப்படி தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வர வந்துச்சு எனக்கு. அப்புறம் தான் இதெல்லாமே நார்மல் தான், எல்லாருக்கும் இப்படிதான் வரும், அதை விட்டுறணும், அது குதிரை ஏறி சவாரி செய்யக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. குட். ஸோ பை அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி மெத்தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு வந்துடும். ஆமாம் ஆமாம். நன்றி நன்றி. உங்கள் அனுபவத்தை சொல்லியிருக்கீங்க, திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி மீட்டிங். இது நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகே நன்றி நன்றி. அமைதியாக இருந்தால் அது மனம் அல்ல அப்படின்னு ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அலை இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் நல்ல பாயிண்ட் தான் ஐயா சொல்றது. ஸோ லாஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், நல்ல இயல்பு அடையணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. நல்ல இயல்புனா அவரை பொறுத்த மட்டும் என்ன, சந்தோஷம்தான் இருக்கணும், என்ன பயம் வரக்கூடாது, வருத்தம் வரக்கூடாது அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. என்ன இப்போ அவருடைய அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்? வாங்கலாம், வேற யாராவது சொல்லுங்க பதில். இது லாஸ்ட் க்வெஸ்சன், இதோட முடிச்சிருவோம். இல்ல வேற யாராவது க்வெஸ்சன் இருந்தா கேட்கலாம். என்ன முதல்ல இது இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. ஒருத்தர் ஆசைப்படுறாரு நல்ல இயல்பு தான் வேணும் அப்படின்னு.
ஆசார் பதில் சொல்ல வருகிறாரு. ரொம்ப நன்றி. வாங்க ஆசார். சார் மோரோவர் இது கைண்ட் ஆஃப் டவுட் மாதிரியே சார் இந்த விஷயத்துல எனக்கு. அதான் இப்போ நம்ம எதா இருந்தாலும் சரி, இயல்பு எதா இருந்தாலும் சரி, பெருசா நம்ம யோசிக்க தேவையில்ல, அது வருது போதும்னு சொல்லிடுறாங்க. ஹிஸ்டரியிலேயே பார்த்தா மிகப்பெரிய இந்த ஆன்மீக குருக்கள்லாம் வந்து பெரிய அளவுல இயல்பாவே மாறி இருக்காங்க. அவங்க முன்னாடி இருந்ததுக்கும் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போனதுக்கு அப்புறமாக மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் இருந்திருக்கு. அப்படி இன்னொரு சயின்ஸ் படி பார்த்தா என்ன ஆனாலுமே நம்மளுடைய டிஎன்ஏ ரூட்டட் தான், எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட உள்ள இருக்கும் அது. அப்போ வந்து அதான் சார் இப்போ இப்போ நான் சொல்றது ஒரு ஷார்ட் டெம்பர். இப்போ என்னதான் பேசினாலுமே ஒரு காலத்துல இப்போதைக்கு எனக்கு இருக்க புரிஞ்சதுல ஓகே இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனால நம்ம அமைதியா இருக்கோம். ஒருவேளை இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தாண்டி இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது திரும்பவும் அது வெளியே வரும்ங்கிற தாட் எனக்கு இருக்கு, இப்போ இப்பயுமே இருக்கு. ஸோ ஒரு ஆள் வந்து இது க்வெஸ்சனாவே நான் உங்களுக்கு வைக்கிறேன், ஒரு ஆள் வந்துட்டு இந்த இயல்பு கோபம் தவிர்க்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான், இதை விட்டுட்டு முழுமையா ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கறது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஓகே ஓகே, இந்த உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். இப்ப வந்து இப்ப மனசுல ஏகப்பட்ட கைண்ட் ஆஃப் உணர்ச்சிகள் இருக்கு. ஓகே, சிலதுக்கு இவருக்கு பிடிக்கல, சிலது இவருக்கு பிடிக்கல. ஓகே, கோபம் பிடிக்கல, சந்தோஷம் பிடிக்கல, வருத்தம் பிடிக்கல, அந்த மாதிரி வேற எதுவும் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, நீங்க வந்து இந்த உணர்ச்சி இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு இந்த கேள்விக்கு இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா, எல்லா உணர்ச்சியும் நமக்கு வேணும். இதுதான் அந்த அறிவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் ஒன். இதுதான் ஏன் அப்படின்னா, ஒரு வீட்டுல வந்து ஒருத்தன் புது ஆளு தோன்று வர்றான், திருடன் வர்றான்னா நமக்கு ஒரு பயம் வரும். பயம் வந்தா தான் அடுத்த ஆக்டிவிட்டி பண்ணுவோம். நம்ம எனக்கு பயமே வேணாம்னா திருடம் வந்த வந்து நம்மளுக்கு தெருவில் தூக்கி போட்டு எல்லாத்தையும் தூக்கி போயிடுவான். அந்த மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு. அது வேணே வேணும். என்ன இது ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த இன்டலெக்டுக்கு இன்டலெக்ட் புரிஞ்சிக்க வேண்டியது இது நல்ல இயல்பு, இது கெட்ட இயல்பு, நல்ல உணர்ச்சி கெட்ட உணர்ச்சிங்கிறது கிடையாது. எல்லா உணர்ச்சிகளும் சூழ்நிலைக்கும் நமக்கு ஏற்றாப்புல அது வரும், வரத்தான் செய்யும். அது கையாள்வது வந்து நம்ம கையில இருக்கு. இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு. பாயிண்ட் நம்பர் டூ, அப்புறம் வந்து என்ன அச்சீவ்மெண்ட் ஸ்பெஷலா பண்ண போறீங்க? அதான் கோபம் வரப்போகுது, அதான் பயம் வரப்போகுது, அப்புறம் என்ன நீங்க புரிதல்ல பெருசா அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி வரும். அந்த கேள்வி தான் பதில் வந்து முக்கியம். அங்கதான் அடிஷனலா வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், கருத்துக்கள் எல்லாம் புரிஞ்சுக்க போகுது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படிப்பட்டு வந்த உணர்ச்சிகள் வந்து நிறைய நேரம் இருக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து இப்போ நம்ம ஐயாவுடைய கருத்துக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கோபம் வந்தான்னா ஒரு நாளைக்கெல்லாம் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு கோபம் வந்தா ஒரு அரை மணி நேரம் கூட நிற்கிறது இல்லை, அப்படியே அஞ்சு நிமிஷம் ஆகுது. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு நார்மல் ஆகிறாரு. ஸோ அந்த அந்த கோபம் சந்தோஷம்ங்கிற கேப், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது பாருங்க, அதனுடைய லைஃப் டைம் வந்து கம்மி ஆகும் பொழுது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு லைஃப். இது எப்படி ஆகுதுன்னா, மனதினுடைய செயல்பாடை புரிஞ்சிக்கும் பொழுது இந்த ஸ்டேஜுக்கு வர்றோம். இப்ப ஐயா என்ன சொல்றாரு, இந்த இந்த கான்செப்ட் சொல்லும் போது பேசிக்கலா என்ன வருதுன்னா மனதினுடைய செயல்பாடு வருது. உங்களுக்கு ஒரு நேச்சர்னு ஒன்று இருக்கு, நீங்க புறத்துல இருந்து உங்களை சரௌண்டிங்ல இருந்து நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய மெமரிஸ்ல இருந்து வரும்போது உங்க இயல்புல இருந்து அதுக்கு சூட்டபுளா ஒரு உணர்ச்சி வருது. அந்த உணர்ச்சி வந்து ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன் தேவையில்லை, அதுக்கு மேல உங்க அறிவு வேலை செய்யக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னு ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதுவும் இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் உணர்ச்சிகள் வர்றதை வந்து அதனுடைய லைஃப் டைம் வந்து நம்ம கிட்ட குறைய 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 நாம வந்து ஸ்டேபிளா இருக்கும். இல்லாட்டி அரை நாள் பூரா வருத்தம், அரை நாள் பூரா இருக்கீங்க, அந்த மாதிரி நெகட்டிவ், அந்த மாதிரி பாசிட்டிவ், அந்த மாதிரி சுத்தும் பொழுது நெகட்டிவ் தான் நமக்கு ரொம்ப பெருசா தெரியுது. இதுதான் இந்த இந்த ரெண்டு பாயிண்ட் தான் அந்த டோட்டல் சாலிட் மீன் எண்ட் பாயிண்ட். நம்ம வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு ஃபிட் பண்ற இடம் அந்த இடம் தான். நம்ம பிறக்கிறது, பிறந்து வளர்ந்துருக்கிறது, 5 வருஷம் வரைக்கும் வருத்தம் வராம இல்லை, மிட்டாய் வாங்கி தரலன்னா அழாம இல்லை, என்ன டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். அந்த அந்த அழுத ஞாபகமே இருக்காது, அந்த அழுத ஃபீலிங்கே இருக்காது. குழந்தை விழுந்திருக்கும், ஏன்னா விழுந்தது டகார்னு எந்திரிச்சுக்கும். நம்ம விழுந்தோம்னா சுத்தி பார்ப்போம், எவனா நம்மளை பார்த்துட்டானா, எவனா ஒருத்தன் சிரிப்பானா, இல்ல அவனை எப்படியாவது மேனேஜ் பண்ண முடியுமா, இல்லப்பா ஏதோ வாழைத்தோல் இருந்தது, ஆயில் ஊருத்தி இருந்தது, பொய் சொல்றதுக்கு வழிய பார்ப்போமா அப்படின்னு. அது வந்து நேச்சர் கிடையாது. அந்த குழந்தைத்தன்மை நிலைக்கு நம்மளை கூட்டி செல்லக்கூடிய மெத்தடு வந்து இந்த புரிதல் கொடுக்கும். குழந்தைக்கு அறிவு மட்டும் இல்லை, ஆனா அதனுடைய உணர்ச்சிகள் வந்து 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 போகுது, ஸ்டாப் ஆகுது, அது நிக்கிறது இல்லை. நம்ம கிட்ட வர்ற உணர்ச்சிகள் நம்ம கொஞ்சம் தீனி போட்டு உட்கார வைக்கிறதுனால நமக்கு அந்த டென்ஷனு, அந்த பயம், ஐயோ இந்த மாதிரி ஆச்சோ, அந்த மாதிரி டவுட்டு எல்லாம் ரிவர்ஸ் கேட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா இந்த புரிதல் இல்லாததுனால, எப்படி மனசு வேலை செய்யுதுங்கிறதுனால. அந்த புரிதல் வரும் பொழுது அது வந்து இந்த பெட்டர் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கும். எந்த பெட்டர் ஸ்டேஜ் அப்படின்னா ஒரு குழந்தை தன்மை, அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா இந்த ரிப்ளைல? ஆமா சார், இதுல என்னன்னா முன்னாடிதான் இந்த ஒரு கேள்வி எனக்கு எழுந்துச்சு, அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க, நீங்களாவே சொல்லிட்டீங்க. இப்போ எல்லா ரைட்டு எல்லா உணர்ச்சிகளும் இருக்கும் பட்சத்துல இப்போ இயல்புலயே வந்துட்டு கோபமோ இந்த மாதிரி கில்ட்டோ அந்த மாதிரி இருந்து என்ன பண்ணுங்கிற போது அங்கதான் நம்மளுக்கு இந்த புரிதல் பயன்படுது அப்படிங்கிற ஒரு சொல்லிட்டீங்க. அதான் அதுதான் வந்து அதுதான் அந்த ஒரு கேள்வி தான் எழுந்துச்சு, அதுக்கு நீங்களாவே சொல்லிட்டீங்க பதில். நன்றி. லாஸ்டா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனோட முடிச்சிடறேன் நான். ஓகே, அதாவது அங்க பிகினிங்ல கேட்டது இயல்பை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறான். இயல்புங்கிறது என்ன? நம்ம பேரண்ட்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தது, சின்ன வயசுல இருந்து நமக்கு பில்டப் ஆகுது, ஒரு சிச்சுவேஷன் சரௌண்டிங்ஸ்ல இருந்து பில்டப் ஆனது, அப்புறம் நம்ம அனுபவங்களால் வந்ததுதான் இயல்பு. இது வந்து ஒரு பெரிய குப்பை தொட்டியில எல்லாம் போட்டா எப்படி இருக்கும், மிக்ஸ் ஆயிட்டு வெளியே வந்திருக்க மாதிரி. நீங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு இந்த உணர்வுகளை மேனேஜ் பண்ணக்கூடிய இயல்பு ஜாஸ்தி டைம் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சு, அப்புறமா வர்றது வந்து உணர்ச்சிகள் மாறக்கூடிய மேனேஜ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் தான் வந்துருவீங்க. நீங்க உங்களுடைய பாஸ்ட் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம இதுல இந்த ராமாயண மகாபாரதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க, அவன் வந்து பெரிய திருடனா இருந்திருப்பான், போற வர்றவங்களை வெட்டி இருப்பான், அவனுக்கு வந்து மாற்றம் கிடைக்குது, ஏன்னா அவனுக்கு இந்த சிச்சுவேஷன்ல இது மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கருத்து இதுதான், உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சு அது நடைமுறை வாழ்க்கையில் வரும் பொழுது உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்னால அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கம்மியாயிட்டே வரும். அப்போ அது உங்களுக்கு இயல்பு சேஞ்ச் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. முன்னாடினா இவர் ஒரு ஊர்லேருந்து எழுந்துட்டு இருப்பாரு, இப்போ விழ மாட்டேங்கிறாரு, நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கும் ஃபீல் ஆகும், ஏன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்தி கோபமோ வருத்தமோ ஜாஸ்தியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலையில தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்ம நிறைய நேரம் எடுத்துட்டோம். ஸோ
இப்போதைக்கு நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ப்ரோக்ராமில் கலந்து கொண்ட அனைவருக்கும், கேள்வியை பதிலை இன்டராக்ட் பண்ண அனைவருக்கும் வேல்யூஃபுல் அடிஷன், நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.